The power of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. ஹலேலூயா. இயேசுவின் இரத்தம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இயேசுவின் இரத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈடு குடி கொடுக்குற மாதிரி, ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள் வேர்டு யாராவது சொல்ல முடியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் அப்படின்னா, சரி நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தம்னா என்னன்னு பார்த்துருவோம். வாட் இஸ் பிளட்? ரத்தம்னா என்ன? நம்மளுடைய உடம்புல இப்ப முதுகு எலும்பு இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் முதுகு எலும்பு இருக்கு. அப்புறம் ஒரு சில விலங்குக்கு முதுகு எலும்பு இருக்கு. எந்தெந்த படைப்புகளுக்கு முதுகு எலும்பு இருக்குதோ, வெர்டிப்ரல் காலம்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இப்ப எந்தெந்த விலங்குக்கோ சரி மனிதர்களுக்கோ, எந்த படைக்கப்பட்ட ஒரு உயிரிகளுக்கு முதுகெலும்பு இருக்கோ, அந்த முதுகெலும்பு இருக்கிற நபருக்கு என்ன இருக்கும்? பிளட்னு ஒண்ணு இருக்கும். அப்ப எலும்புக்கும் பிளட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப போன் மேரோ அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய எலும்புக்குள்ள போன் மேரோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுதான் ரெட் பிளட் செல்ஸ், ரத்தத்தை, அதாவது ரத்தத்தை உற்பத்தி பண்ணுகிறதான ஒரு விஷயம் நடக்குது அந்த போன் மேரோ அப்படிங்கிறதுல, சரிங்களா? ஒரு ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸ், ஒரு ப்ரௌனிஷா இருக்கும் அதுக்குள்ள. அதுலக்குள்ள பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு உருவாக்கும். அந்த அதான் எந்தெந்த உயிரிகளுக்கு எலும்பு அப்படின்னு இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா என்ன சொல்லப்படுகிறது, முதுகெலும்பு இருக்கிற படைப்புகளுக்கு இந்த ரத்தம் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளாம் யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? நம்மளாம் இயேசப்பாவுடைய சாயல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனாகி கர்த்தர் அவரு, அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவனுடைய இமேஜ் எப்படி இருக்கும். ஓ, அவரா அவர் மாதிரி நம்மளை படைச்சிருக்கிறாருன்னா அவருக்குமே ஒரு முதுகு எலும்புன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அப்ப தேவனாகி கர்த்தருக்கும் என்னன்னு இருக்குது? ஒரு ரத்தம்னு இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் அவருடைய மகனை அனுப்புறாரு, யெஷுவாவை பூமிக்கு அனுப்புறாரு. அவருக்குள்ளயும் என்ன இருக்குது? முதுகு எலும்புன்னு ஒண்ணு இருக்கு. ஓ ரிபி கப கப கபா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லி யெஷுவா, யெஷுவாக்கு முதுகு எலும்பு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்குள்ளயும் ரத்தம் ஒண்ணு இருக்கதான் செய்யுது. பாருங்க, ரத்தத்துல என்னெல்லாம் இருக்குது? ரத்தம்ங்கிறது ஒரு பாடி ஃப்ளூயிடுன்னு சொல்றோம், உடல் திரவமாகும் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். உடல் திரவமாகும், திரவமாகும்னா ஃப்ளூயிட்ஸ். அந்த ஃப்ளூயிடுல என்னெல்லாம் இருக்கும்? புரோட்டீன் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். சத்து நிறைந்தது தான் நம்மளுடைய ரத்தம். நம்மளுக்குலாம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்னு எடுக்கிறோம், எல்லா டெஃபிஷியன்சிக்கும் ரத்தத்தை பரிசோதித்து பாருங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க, என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சிடும். கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஈஸ்னோஃபில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு நோய்க்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ரத்தத்தை பரிசோதிக்கிறாங்க. ஹலேலூயா. அந்த ரத்தத்தில் சத்து நிறைந்த பொருட்கள் இருக்கிறது, ஒரு நோய் கிருமியை எதிர்க்கிற தன்மை இருக்கிறது. அப்புறம் நமக்கு உடம்புல இருக்கிற இரத்த அணுக்கள், ஒவ்வொரு அணுக்கள் செல்ஸ்னு சொல்றோம், அணுக்கள் வந்து செல்ஸ்னு சொல்றோம், அதுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது, ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது இந்த ரத்தம். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தத்தை வெளியேற பண்ணுகிறது, நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற பண்ணுகிறது. இப்போ ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது, புரியுதுங்களா? ரத்தம்னா என்ன? ஒரு சிகப்பு நிறத்துல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அவருடைய ரத்தம் என்ன கலர்ல இருக்குது? ரெட் கலர்ல இருக்கிறது. ஹலேலூயா. அப்போ அவருடைய உடம்புல என்ன இருந்திருக்கும்? இந்த நியூட்ரியன்ஸ் இருந்திருக்கும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபைட் பண்றதுக்கு, இந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கான WBC இருந்திருக்கும்,
ஒயிட் பிளட் செல்ஸ் இருந்திருக்கும், வெள்ளை அணுக்கள் இருந்திருக்கும், அவருடைய செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போயிருக்கும், அவருடைய செல்ஸுக்கும் அவருடைய உடம்புல இருக்கிற வாட்டரை வெளியேற பண்ணிருக்கிறோம், அவருடைய உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற பண்ணிருக்கிறோம். இது போல தேவனுடைய உடம்புலையும் இப்படிதான் இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்பவுமே பயன்படுத்துறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுக்குள்ள இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மனுஷனுடைய, இப்ப ஜபப்பிரியாவுக்கு உடம்புல ரத்தம் இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு உடம்புல ரத்தம் இருக்கு. இப்ப இந்த ரத்தத்துக்குள்ள ஏதாவது வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? டெஃபினட்டா ஒரு வல்லமை இருக்கு. நம்மளுடைய பிளட்ல வல்லமை இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே. ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் போயிடுச்சு, ஒரு 40% பிளட் வெளியில போயிருச்சுன்னு சொன்னா நம்ம மரிச்சிருவோம். சராசரி ஒரு மனுஷனுடைய உடம்புல 5 லிட்டர், 5 to 6 லிட்டர் ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொரு செல்ஸுக்கும், ஒவ்வொரு உறுப்புகள், கிட்னியா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், லங்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகுது இந்த ரத்தம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஒரு செல்லுக்கு கூட ஆக்சிஜன் கிடைக்கலன்னா பாதிப்பு, அந்த உறுப்புக்கே பாதிப்பு, அந்த அவயத்துக்கே பாதிப்பு. இப்ப ஹார்ட் அட்டாக் வருது, ரத்தம் போகல ஹார்ட்டுக்கு, கொழுப்பு அடைஞ்சிட்டு இருக்கு, போக வேண்டிய ரத்தம் போகல அப்படின்னா போக வேண்டிய ஆக்சிஜன் போகல, மனுஷன் துடிக்கிறான், பிரீத் பண்ண முடியல. எப்படி ஒரு பெட்டி, ஒரு ரூம் இருக்கு, காத்தே இல்லாத ஒரு ரூம்ல அடைச்சா உங்களுக்கு மூச்சு திணறுதோ, அது போல உங்களுக்கு ஒரு அவயத்துக்கோ ஒரு உறுப்புக்கோ ரத்தம் போகலன்னு சொன்னா, ஆக்சிஜன் போகலன்னு சொன்னா அங்க என்ன இருக்கு? உங்களால வாழ முடியாது, திணறி நம்ம செத்துருவோங்க. அப்ப ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள 40% பிளட், ஒரு ஆக்சிடென்ட்ல பிளட் வெளியேறதுன்னு சொன்னா, விச் மீன்ஸ் 40%, நீங்க நினைச்சுக்கோங்க, 40% to 50% வெளியேறதுன்னு சொன்னா, இப்ப சராசரி என்ன சொன்ன? 5 லிட்டர்னு சொன்ன, ஒரு மனுஷனுடைய உடம்புல 5 லிட்டர். அப்ப 2 லிட்டர் வெளில போயிடுச்சுங்க ரத்தம். கண்டிப்பா அந்த மனுஷன் ஒரு 2.5 லிட்டர் வெளில போயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மனுஷன் இறந்து போயிடுவான். இறந்து போக சான்சஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இறந்து போயிடுவான். அந்த 3 லிட்டர் மீதி இருக்கிற 2.5 லிட்டரும் 3 லிட்டர் வச்சும் அவனால உயிர் பிழைக்க முடியாது. ஏன்னா அங்க பாதிக்கு பாதி பிளட் தான் இருக்கும், மத்த உறுப்புக்கு போறதுக்கு பிளட்டே கிடையாது. அப்ப கிட்னிக்கு பிளட் போலனா கிட்னி அவுட்டு, லிவருக்கு பிளட் போலனா லிவருக்கு ஆக்சிஜன் போடலாம். அப்ப எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகிறதோ அங்கெல்லாம் ஆக்சிஜனும் போகிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் தேவையான ரத்தம் இல்லைன்னு சொன்னா அவன் மறுச்சிடுவான். ஹலேலூயா. இப்ப என்னுடைய ரத்தமோ ரெட் கலர்லதான் இருக்கு. இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. புரோட்டீன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்னு சொல்றோம், ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹீமோக்ளோபின் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஹலேலூயா. அந்த புரோட்டீன் எப்படி நமக்கு ஒரு ஹீம்ங்கிறது சப் யூனிட்ஸ் சொல்றோம், ஹீம் அப்படிங்கிற சப் யூனிட் அந்த ஹீமோக்ளோபின்ல இருக்கிறதுனாலதான் ரெட் கலர்ல இருக்கு. ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லி உற்பத்தி ஆகுது நம்மளுடைய சரீரத்துல. அப்ப அந்த தன்மை எப்படி கிடைக்குது? ஹீம்ங்கிற சப் யூனிட்னாலதான் நம்மளுடைய உடம்புல இருக்க ரத்தம் சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. அப்ப யெஷுவாக்கு எப்படி இருந்திருக்கும்? யெஷுவாக்கும் சிகப்பு நிறத்தில் தான் இருந்திருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே. ஏன்னா நம்மளா யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? எல்லாரும் நம்ம புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப நம்மளா யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? யெஷுவா, கர்த்தருடைய சாயல், அவருடைய மகனை அனுப்புகிறார். அப்ப மகனுக்கு எப்படி இருக்கும்? அப்பாவை போலதான் மகனுக்கு முதுகெலும்பு இருக்கும், அப்பாவை போலதான் மகனுக்கு ரத்தம் இருக்கும், அப்பாவை போலதான் மகனுக்கு எல்லாமே இருந்திருக்கும். நம்மளும் யார மாதிரி இருக்கும்? கர்த்தரை மாதிரியே அவருடைய சாயல்ல இருக்கும். அப்ப யாராருக்கெல்லாம் முதுகு எலும்பு இருக்குதோ, ஓ நம்மளாம் எப்படி இருக்கோம்? வானத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நம்ம கால் ஊன்றி நிற்கிறோம். 2 காலை பயன்படுத்தி நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கிற மனிதர்களா இருக்கிறோம். அப்ப வெர்டிப்ரல் காலம் வந்து நம்மளுடைய முதுகு எலும்பு நேர் நோக்கி ஸ்ட்ரைட்டா இருக்கிறபடினால்தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? வானத்தை நோக்கி பார்க்கிற மாதிரி. ஹலேலூயா. எத்தனை பேர் புரியுது? மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இந்த நாய்க்குட்டிங்க, இந்த ஆட்டுக்குட்டிங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு?
இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கிறது. நம்மளுடைய பாடி மட்டும்தான் வானத்தை நோக்கி பார்க்கேன்னா, நம்ம வானத்துக்குரிய பிள்ளைகள், நம்ம வானத்துக்குரிய பிள்ளைகள்னால நம்மளுடைய முதுகெலும்பு இப்படியாக இருக்கிறது. ஹலேலூயா, ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எப்ப ஒரு மனிதன் வந்து உயிர் ஒரு ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்கிறது, எத்தனை சதவீதம் இருந்தா ஒரு மனுஷன் வந்து பிழைப்பான்? 14% லாஸ் இருந்ததுன்னா, ஒரு 14% மட்டும்தான் லாஸ் இருக்கு. ஒரு 14% தான் பிளட் வெளியில போயிருக்கு. ஒரு மனுஷனை விட்டு வெளில போயிருக்குன்னா அந்த மனுஷனால உயிர் வாழ முடியும். ஏதோ கொஞ்சம் தத்தளிச்சுட்டு ஒரு மயக்க நிலைமையில ஒரு மனுஷன் இருப்பான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரத்தத்தை ஏத்தனா அந்த மனுஷனுக்கு உயிர் கிடைச்சிரும். ஆனா அந்த 14% வெளியேறுச்சுன்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து அப்படியே வாழ முடியாது. அந்த 14% காம்பன்சேட் பண்றதுக்கு கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது. அப்போ ஒரு 14% வெளில போச்சுன்னா அந்த மனுஷனால வாழ முடியும். ஆனா 40% வெளியில போச்சுன்னா, 2.5 லிட்டர் கிட்ட ரத்தம் வெளில போச்சுன்னா ஒரு மனுஷனால வாழ முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, முக்கியமான பாயிண்ட் இப்ப நான் வரேன். நம்ம உடம்புல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். நம்ம எத்தனை பேரு தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய யெசுவா நினைச்சு பாக்குறோம், இயேசப்பாவை நினைச்சு பாக்குறோம். அவர் மறுக்கும் பொழுது 40% ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்று இந்த தலைப்பை நினைச்சு நான் அந்த தலைப்பை எனக்கு நடுக்கமா இருக்கு, அழ வருது, ஆண்டவர் என்ன அபிஷேகிக்கிறார், அழ வருது, என்னால எனக்கு நடுங்குது. கர்த்தருடைய உடம்புல, யெசுவாவுடைய உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் போயிருக்கோம் அவர் சாகும் பொழுது, நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு கண்ணுல தண்ணியே வருது, அப்படி எனக்கு இருக்கேன் நானு. 40-50% ரத்தம் போயிருக்கும். ஆனா அதுக்கான பாத்திரர் அவரா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வந்து பாவம் செய்யாதவர், அவர் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவரால் உண்டானவர். அவருக்கு பாவம்னா அவர் கரைகள் இல்லாத பிரைட் லைட், அவர் ஒரு ஒயிட் லைட்டுங்க. அவரு பலவிதமான எல்லா நிறத்தையும் சேர்ந்தவர், காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ். அவருக்குள்ள அழுக்குன்னு கிடையாது. ஆனா அவர் மறுக்கும் பொழுது அவருடைய உடம்புல இருந்து 50%, 2.5 லிட்டர் கிட்ட ரத்தம் போயிருச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் என அழ வச்சதே, 2.5 லிட்டர் கிட்ட ரத்தம் போயிருச்சு. தேவனுடைய யெசுவா அவருடைய கிட்னில ரத்தம் இருந்திருக்காது, அவருடைய லிவர்ல ரத்தம் இருந்திருக்காது, அவருடைய லங்ஸ்ல ரத்தம் இருந்திருக்காது, அவருடைய பாதிக்கு பாதி ரத்தம் போயிருக்கும். நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ஓ கிழிக்கப்பட்டார். நீங்க நினைச்சுக்குங்க, அவருடைய உடம்புல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வெளியில போயிருக்கோம், அவருடைய உடம்புல ஆக்சிஜன் இல்லாம போயிருக்கோம், அவருடைய உடம்புல என்ன இருந்திருக்கும், கார்பன் டை ஆக்சைட் வெளியில போயிருக்கோம், எல்லாமே வெளில போயிருக்கும், அவருடைய உடம்பு சில்லுன்னு ஆயிருக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புல சூடு தன்மை இருந்துச்சுன்னா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அப்போ இந்த ரத்தம் ஆக்சிஜன் ஒழுங்கா இருந்தா தான் நமக்கு அந்த வார்ம், அந்த வெப்பம் நமக்குள்ள இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கோல்டு எப்போ வரும், ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுதுதான் சில்னஸ் ஆயிருக்கும். அப்ப யெசுவாவோட உடம்புல என்ன ஆயிருக்கும், இவ்வளோ ரத்தம் வெளியில போகும் பொழுது தேவனுடைய உடம்புல என்ன இருந்திருக்கும், எதுவுமே இருந்திருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம செய்த பாவத்துக்காகவும், நம்ம இப்ப இருக்கிறதுக்காகவும், நம்ம இனிமே செய்ய போற பாவத்துக்காகவும், நம்ம முற்பிதாக்களின் பாவங்களுக்காகவும், எல்லா பாவங்களுக்காகவும் அவர் அவருடைய பாதிக்கு பாதிக்கும் மேல ரத்தத்தை, அதுக்கும் மேல சிந்திருப்பாருங்க. இது ஆவரேஜா நான் சொல்றேன், ஒரு மனுஷன் எப்படி மறிக்க முடியும்னு நான் சொல்றேன். அப்ப 50% போச்சுனாலே மறிப்பாங்க. ஆனா தேவனுடைய ரத்தம் என்னவா இருந்திருக்கு, அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஹலேலூயா. அப்போ அவன் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் குத்திருப்பான். புரியுதுங்களா, செத்துட்டாரா இல்லையான்னு பார்க்க திரும்பியும் குத்தி பாக்குறான். அப்ப எவ்வளவாய் போயிருக்கும், 80% கூட போயிருக்குங்க. அப்போ ரத்தத்துலதான் ஜீவன் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகள், there is a power in your blood. நம்மளுடைய பிளட்ல பவர் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ரத்தத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த பவர் இருக்கிறதுனால தான், அந்த ஆக்சிஜன் ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்மளால உயிர் வாழ முடியுது. அது போயிருச்சுன்னா நம்ம மரிச்சிடுறோம். இப்ப பாருங்க, பிளட் ரெப்ரசன்ஸ் லைஃப்.
நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ரத்தம் வாழ்க்கையை குறிக்கிறது. ஹலிலூயா, ரத்தம் உயிரை குறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய பேருக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் இன்னைக்கு சொல்லுவேன். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரத்தம் உயிரை குறிக்கிறது. ரத்தம்னா உயிர் தான், ரத்தம் இல்லைன்னா உயிர் போய்விடும். அதுக்குதான் நான் இப்ப யேசுவாக்கு எப்படி போச்சு, ஏசப்பாக்கு என்னெல்லாம் ஆயிருக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஏசப்பா மறிச்சிட்டாரு, உயிரோட எழும்பிடுறாரு. ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தையா நம்ம படிக்கிறோமே தவிர, எத்தனை பேரு அந்த பிளட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது, ஏசப்பா மறிக்கும் பொழுது என்னெல்லாம் வெளியில போயிட்டு எப்படியெல்லாம் தண்ணி தாகம் எடுத்திருக்கும், நாவ் வறண்டு போயிருக்கும், அந்த நாவல எதுவுமே இருந்திருக்காது. ஓ தாகம் தாகம்னு சொல்லி கேக்குறாரு, கசப்பு நீரை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை பாருங்க. நம்முடைய தேவன் நமக்காக எப்படியெல்லாம் செஞ்சிருக்காருன்னு நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கா நேற்று தினத்துல அழ வருது, இப்பயும் அழுது கொண்டு இருக்கிறேன், என்னால முடியல. கர்த்தர் அதுக்கான பாத்திரரா, அவர் ராஜாவா இருக்க வேண்டியவர், அவர் ராஜாதி ராஜா. அவர் நமக்காக ஓர் ரத்தத்தை, ரத்தம் உயிரை குறிக்கிறது, அந்த உயிரையே கொடுத்து இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, blood is always used as a ransom in the realm of the spirit. ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், blood represents the life, ரத்தம் உயிரை குறிக்கிறது. அப்புறம் blood is always used as a ransom in the realm of the spirit. இந்த ransom அப்படிங்கிறது என்னன்னு நான் தமிழ்ல சொல்லிடுறேன், மீட்பு பணம் கொடுத்து விடுவி அப்படின்றது அர்த்தம். மீட்பு பணம் கொடுத்து விடுவி, விடுவினா நான் ரிலீஸ் பண்றது. அப்போ ransom அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. பேமெண்ட் டு மேக் to release the, hallelujah, to release the, இப்ப பாருங்க நான் இதை புரிய வைக்கிறேன். ஒருத்தர கடத்திட்டாங்க, ஒரு நபர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அப்ஸ்காண்ட் ஆயிட்டு ஒரு கடத்தின கும்பல் வந்து என்ன பண்ணுது, பணம் கேக்குது. நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் உங்களை ரிலீஸ் பண்ணுவேன், உங்க மகளை ரிலீஸ் பண்ணுவேன், உங்க மகனை ரிலீஸ் பண்ணுவேன்னு டிமாண்ட் பண்றாங்க பணத்தை. அப்போ என்ன பண்றாங்க, அந்த மகளுடைய தகப்பனோ தாயாரோ, மகனுடைய தகப்பனோ தாயாரோ கடத்தி கொண்டு வந்த கும்பல், இப்படி நம்ம பிள்ளைய வச்சு பணம் பறிக்கிறாங்க, இருக்கட்டும் பணம் போனா போது, பணம் கொடுத்துடலாம், ஆனா மீட்டு எடுக்கணும், என்னுடைய மகளை மீட்டு எடுக்கணும், என்னுடைய மகனை மீட்டு எடுக்கணும். ஓ என் மகன் உயிரோட கிடைச்சா போதும் எனக்கு, பணம் லீஸ்ட் பாதர்ட். அப்போ ஒரு மீட்புக்கு என்ன தேவைப்படுது, மீட்பு பணம் கொடுத்து விடுவி, மீட்பு பணம். அப்ப ransom அப்படிங்கிறது payment to release the யாரு கடத்தப்பட்டிருக்கிறாங்களோ, யாருக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்குதோ அவங்களுக்கு நம்ம ஒரு பணத்தை கொடுத்து மீட்டு எடுக்கிறோம். அப்ப redemption, redeem-னா என்னதுங்க, reclaim, ஒரு compensate பண்றோம், ஒன்ன கொடுத்து ஒரு விஷயத்த வெளியில எடுக்கிறோம். ஒரு ஜெயில் கைதிய, ஒரு ஜெயில் கைதி என்ன பண்ணுவாங்க, ப்ரூவ் பண்றாங்க இவன் தப்பு பண்ணலன்னு, ப்ரூவ் பண்ணி அப்ப ஒரு பேமெண்ட் நடக்குது. இவன் தப்பு பண்ணலன்னு அவங்க நிரூபிச்சாதான் அந்த ஜெயில் கைதிய ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப எந்த ஒரு காரியத்துக்கும் விலை கிரியம், ஒரு பேமெண்ட் நடக்குது, ஒரு பணம், ஒரு விஷயம் பண்ணப்படுகிறது. அருமையான பிள்ளைகள், அப்ப வெரி சிம்பிள், என்னன்னா ரேம்சம்னா மீட்பு பணம் கொடுத்து விடுவி. அப்ப ரத்தம் என்னவா இருக்கு, மீட்பு பணமா இருக்கு பரலோக சாம்ராஜ்யத்துல. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்ப ரத்தம் என்னவா இருக்கு, ஒரு மீட்பு பணமா இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, blood is the currency in the spirit of the realm. அப்போ ஒரு விஷயம் ரிடீம் பண்ணணும்னு சொன்னா என்னுடைய ரத்தத்தை கொடுத்தாதான் நானு ரிலீஸ் பண்ண முடியும், பாதிக்கப்பட்ட நபரை ரிலீஸ் பண்ண முடியும், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ பரலோக சாம்ராஜ்யத்துல ரத்தம் என்னவா இருக்கு,
மீட்பு பணமாய் இருக்கிறது. அததான் ஏசப்பா நமக்கு செஞ்சிருக்கார். ஹலேலூயி. வெரி வெரி சிம்பிள், எளிதா எடுத்துக்குங்க. எதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்? ஆதாம் செய்த பாவத்தை சரி கட்டுறதுக்காக. ஆதாமுடைய ரத்தம் என்னுடைய உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறபடினால், உங்களுடைய உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறபடினால், ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு மீட்பு பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பு பணம் தான் ஏசப்பாவுடைய ரத்தமாய் பேசப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பரலோக சாம்ராஜ்யத்துல பிளட் ஹாவ் எ பர்ச்சேசிங் பவர். பிளட், ரத்தம் என்னவா இருக்கு? பர்ச்சேஸ் பண்ற ஒரு வல்லமை நிறைந்த. ஒரு ஒரு கடைக்கு போறோம், பணம் கொடுத்தாதான் பொருள் கிடைக்கும், கரெக்டுங்களா? எதுக்குமே ஒரு விஷயத்த கொடுத்தாதான் கிடைக்கும். அதேதான் பேசப்படுகிறது. ஹலேலூயா. அப்போ பணத்தை கொடுத்தாதான் கிடைக்கும்னா, இங்க பணமா கருதப்படுறது ஏசப்பாவுடைய ரத்தம். எங்க? பரலோக சாம்ராஜ்யத்துல. ஹலேலூயா. இப்ப பாருங்க, ஜீசஸ், ஹிஸ் பிளட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி லைஃப். நான் சொன்ன ஏற்கனவே பிளட் தான் நம்முடைய ஜீவனை குறிக்கிறது. அப்போ இயேசப்போடைய ரத்தம் தான் அவரையே வாழ வச்சிருக்குங்க. இயேசப்பாக்குள்ள ஓடுற ரத்தம் தான் அவருடைய தலை பகுதியிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த 5-6 லிட்டர் ரத்தம் ஓடப்படுகிறத படினால்தான். ஏன்னா ஆண்டவர் ஒரு மாம்சமாய், வார்த்தை மாம்சமாய் மாறி நம்முடைய பூமிக்கு ஏசப்பா வந்திருக்கிறார். அவருடைய உடம்புல இப்படிப்பட்டதான 5-6 லிட்டர் ரத்தம் ஓடப்படுகிறதுனால்தான் என்ன ஆகுது, அவருடைய அவரே ஜீவனை வச்சிருக்கு. அப்ப அவருடைய உயிரை என்ன குறிக்குது? அவர் உடம்புக்குள்ள ஓடுறதான் அவருடைய உயிரை குறிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, லேவிய ராகமம் 17 அதிகாரம் அதுல இருக்கிற 11 வசனத்தை வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். அதாவது பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. நான் திரும்பி வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். இவ்வளோ வசனத்தை நான் லேட்டா வாசிச்சிருக்கேன், பட் முன்னாடி சொன்னது இததான் நான் சொல்லியிருக்கேன். ஏசப்பா நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தை ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கிறார், மீட்பு பணமாய் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, He paid the price for all of our sins to redeem us, to reclaim us, to save us, to protect us. நம்மளை மீட்பதற்காக, நம்ம அழிந்து போக கூடாதுங்கிறதுக்காக, நம்ம அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ போகிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பரலோக சாம்ராஜ்யத்துல அவருடைய ரத்தத்தை பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் பிதா கிட்ட. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இது வந்து லீகல் லா இன் தி ஸ்பிரிட் ரெய்ம். இது ஒரு சட்டம். இப்ப நமக்கு உள்ள இங்க கீழே ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் இருக்காங்க தானே. மேல கிங்டம் ஆஃப் காட், பரலோக சாம்ராஜ்யம், கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குங்க பரலோகத்துல. பரலோகத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம பாடியில பாடிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு அழுகி போற ஒரு கிட்னியை ஆண்டவர் சரி பண்றாரு, கிட்னியே இல்லாதவங்களுக்கு ஒரு புது கிட்னி கிடைக்குதுன்னா ஏற்கனவே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்
இருக்கதான் செய்யுது பரலோக சாம்ராஜ்யத்துல. ஹலேலூயா. அப்போ இங்க எப்படி ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுதோ அதே போல பரலோகத்துல ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகி கொண்டு இருக்கிறது. அங்க வந்து என்னவா இருக்கு, செய்கிற பாவத்துக்கு ரத்தம் தான் பாவ நிவர்த்தி. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு ரத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை. அப்ப ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு ஏதாச்சும் கொடுத்துதான் அந்த தப்புல இருந்து மக்களை விடுவிக்கணும். ஹலேலூயா. பாருங்க இன்னொரு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 26 அதுல இருக்க 2 வசனத்தை வாசிக்கிறேன். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் பகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சட்டம் தங்காது. An undeserved curse does not come to rest. Causeless cannot stand. Causeless. அங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு காரணமே. காஸ்ட்லெஸ்னா என்ன சொல்றோம், காரணமே இல்லாம இட்ட சாபம் தங்காது. மனுஷன் பிறக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு, நல்லா வாழ்வான், எத்தனையோ வருஷம் மரணமே இல்லைன்னு படைச்சிருக்கான். சாத்தானுக்கு அதை பிடிக்கல, என்ன பண்ணிட்டான், எப்படியாவது கர்த்தருக்கும் இந்த ஆடம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கலைத்து போடணும். இவனை ஆசை காட்டி வேற மாதிரி செஞ்சு நம்ம எப்படி பாதாளத்துக்கு கர்ஸ் பண்ணி ஆண்டு தள்ளினாரோ அதே போல நம்ம கூட நரகத்துக்கு கூட்டு போலான்னு இப்படி எல்லாம் பிளான் பண்ணான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பாவை பூமிக்கு அனுப்பி அவருடைய மகன் பரிசுத்த மகனை பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை கொடுத்து ஓ எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். செய்ய போற பாவத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்காகவும் செய்யப்பட்ட பாவத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். எவ்வளவு ரத்தம், 50% மேல போயிருச்சு ரத்தம். அப்பதான் ஆண்டவர் மறிக்க முடியும், ஏசப்பா மறிக்க முடியும். இப்படியெல்லாம் ஆண்டவர் விலைக்கிரியமாக கொடுத்திருக்கிறார். விலைக்கிரியம்னா என்ன, பிரைஸ், பேமெண்ட் இஸ் டன் ஃபார் ஆல் ஆஃப் அவர் சின்ஸ். ஹலேலூயா. இந்த குருவி எல்லாம் பாருங்க இப்படி எடவிடமா போகும் பறந்து. அப்ப சாத்தான் என்ன திட்டம் போட்டாலும் அது நிக்காது, ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க நமக்குள்ள இருக்கிற பிளட் எல்லாம் எப்படிப்பட்ட பிளட், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிளட். நமக்குள்ள இருக்கிற பிளட், இப்ப என்னுடைய குழந்தை, என்னுடைய கர்ப்பத்துல வளர்ந்த குழந்தை, அவங்களுக்கு பறக்கும் பொழுது ரத்தத்தோடையே பறக்குறாங்க, அவங்க பாடியில ரத்தத்தோடையே பறக்குறாங்க. அப்ப என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ரத்தத்தோடையே பறப்பாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அதை ரத்தத்தோடையே பறப்பாங்க. அப்ப ஆதாமுக்கு உடம்புல படைக்கும் பொழுது ரத்தம் செலுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த ரத்தத்தினால பிறந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வம்சம் 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 அதே பிளட்டை கேரி பண்ணிக்கிட்டு தான் வருது. எப்படி ஒரு வாட்டர், ஒரு தண்ணீர் ரீசைக்ளிங் பண்றோம். இப்ப நீங்க குடிச்சிருக்க தண்ணி போன மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி வேற யாருன்னா குடிச்சிருப்பாங்க, புரியுதுங்களா, ரீசைக்கிள் ஆகுது தண்ணீர், ரீசைக்கிள் ஆகி 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 வாட்டர்ல பேக்கேஜ் பண்றாங்களே வாட்டர், அதெல்லாம் எப்படி ரீசைக்ளிங் போய் போய் தான் ஒரு வாட்டர்ல பேக்கேஜ் ஆகுது. அப்ப அசுத்தமான நீர்களை என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்டாதான் பியூரிபிகேஷன் ப்ராசஸ் சுத்திகரிப்புல போட்டு புது தண்ணிய பண்ணி ஒரு பாட்டில்ல பேக் பண்ணி நமக்கு செல் பண்றாங்க, விற்கிறாங்க கடையில. ஹலேலூயா. அப்போ ரத்தம்ங்கிறது புதுசா வந்துடல, ஜபப்ரியாவுக்கும் சரி இல்ல கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் சரி, அது ஆதாம் கிட்ட இருந்து என்ன ஆயிருக்கு, நமக்கு கேரி ஆயிட்டு வந்திருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப இந்த பிளட்ல என்ன இருக்கும், நம்ம நீங்க நினைக்கலாம் என்னடா இது, ஆண்டவர் பாவத்துக்காக மரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க, நம்ம என்னடா பாவம் செய்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நமக்குள்ள என்ன ரத்தம் இருக்குது, ஆதாமுடைய ரத்தம் இருக்குது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு, ஏற்கனவே பாவம் நிறைந்த ரத்தமா இருக்கிறது, அதுக்குள்ள கரை இருக்கிறது, அதுக்குள்ள கரை இருக்கிறது. அப்ப
பிளட் ஆஃப் ஜீசஸ் எப்படி இருக்கு? நமக்குள்ள கரை இருக்குங்க, சரிங்க, நமக்குள்ள கரை இருக்கு. ஆண்டவர் ரத்தம் எப்படி இருக்கு? அவர் ரத்தம் வந்து ப்ரீஷியஸ் பிளட்டு, விலை உயர்ந்தது, அதுக்கு விலையே கிடையாது, அதை மெஷர் பண்ணவே முடியாது, அதுக்கு இவ்வளவுதான் அளவு, இவ்வளவுதான் பேமெண்ட், இவ்வளவுதான் காசு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் ரத்தம் எப்படியா இருக்கு? ஆண்டவர் ரத்தம் விலை உயர்ந்தது, பிரைஸ்லெஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஏதோ ஒரு மனுஷனால ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை கிடையாது. அவர் ஏசப்பா வந்து பரிசுத்த ஆவியானவரால் உருவாகப்பட்ட குழந்தை. அப்ப அவருக்கு இருக்கிற ரத்தம் என்னவா இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தம். ஹலேலூயா. அதுல நீங்க என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு தேடினாலும் ஒரு அழுக்கு கூட இருக்கவே முடியாது. ஹலேலூயா. ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படி இருக்கு? இட் கேம் ஃப்ரம் காட், இட் இஸ் காட்ஸ் பிளட், அது கடவுளுடைய ரத்தம். அது யார், ஏன் அது பரிசுத்தமா இருக்கு? அது கடவுளுடைய ரத்தம், அதுக்கு ரீசைக்கிளிங் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்ப ஆதாம் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு, நம்ம கிட்ட இருந்து நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் போகும். ஆனா கடவுளின் ரத்தம் கர்த்தர் கிட்ட இருந்து ஏசப்பா கிட்ட வந்திருக்கும். ஏசப்பா அதை சிந்தி என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பாவத்துக்கு நான் கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். ஓ, நம்ம இப்பெல்லாம் இப்படி இருக்கிறோம்னா ஏசப்பாவாலதான் நம்ம இப்படின்னு இப்ப மெசேஜ் கொடுக்க முடியுது. ஹலேலூயா. கர்த்தர் நமக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் தான் என்னவா இருக்கு? இப்படி ஒரு வல்லமையுள்ள ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்போ அந்த பவர்ஃபுல் பிளட்டு சிந்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பவர் எங்க இருக்கு? ரத்தத்துலதான் இருக்கு. அந்த ரத்தம் ஏன் அந்த பவர் ரத்தத்துல இருக்கு? ஏன்னா ரத்தத்துல ஆக்சிஜன் போ கேரி பண்ணி அந்த அணுக்களுக்கு போகலன்னு சொன்னா ஏசப்பா, ஏசப்பா இறக்கும் பொழுது அதெல்லாம் போனதெல்லாம் ஏசப்பா இறந்தார். ஹலேலூயா. அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹலேலூயா. அப்ப அது யாரோட ரத்தமா இருக்கு? கர்த்தருடைய ரத்தம். அதுக்கு பிளட் ஹாஸ் அ மெஷர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஆண்டருடைய ரத்தத்துக்கு ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்கு. அழிந்து போன மக்களை மீட்டு எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கு ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு. ஏன்னா அவர், அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தமாய் கருதப்படுகிறது. ஹலேலூயா. When you kill, பாருங்க, எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு மனசுக்கு அவ்வளோ இதுவா இருக்கும். இப்ப ஆபலுடைய கதை நமக்கு தெரியும். இப்ப ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? இரண்டு பிள்ளைகள், காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லி. ஜெனிசிஸ் 4:1 இருந்து வாசிக்கும் பொழுது நான் ஜஸ்ட் சொல்றேன், நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்க டைம்ல வாசிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காயின் என்ன பண்றான்? ஆபேலை கொன்னுடுறான். ஹீஸ் அ வெரி செல்ஃபிஷ் ஃபெலோ, சுயநலவாதி. புரியுதுங்களா? அவன் என்ன பண்றான்? கொன்னுடுறான். இது வந்து நான் ஆபேலுடைய கதையை நான் ஃபுல்லா பேச போறல, ஜஸ்ட் நான் அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகுது? இப்போ ஒருத்தர், ஒரு இன்னசென்ட், ஒரு பாவமே செய்யாத ஒரு மனிதன் கொல்லப்படுறான்னு சொன்னா லீகல் சிஸ்டம், மேல இருக்கிற சட்டத்தின்படி ஒரு விஷயம் நடக்கும். நம்மளுடைய பைபிள் படி ஒரு விஷயம் நடக்கும். ஒரு பாவமே பண்ணாத ஒரு மனுஷன் கொல்லப்படுறான்னு சொன்னா அவனுடைய ரத்தம் வந்து அழுவுமா? அவனுடைய ரத்தம் வந்து அழுவுமா? என்னை இப்படி கொன்னுட்டாங்க, அநியாயமா அப்படின்னு சொல்லி ரத்தம் அழுவுமாங்க? கடவுள் அதை கேட்பாராம். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏதோ பைபிள்ல இருக்கு நம்ம நினைக்க கூடாது, இதெல்லாம் இருக்குங்க. அப்ப ஒரு எந்த தப்புமே செய்யாத ஒரு பிள்ளை கொல்லப்படுதுன்னு சொன்னா அந்த ரத்தம் வந்து அழுவுமா? கடவுள் கிட்ட கதறுமா? என்ன இப்படி கொன்னுட்டாங்க, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் என்ன கேக்குதோ அதை செய்யப்படுமா? அது நிச்சயமாகவே செய்யப்படும். அப்போ ஆபேல் மரிக்கும் பொழுது, காயின் ஆபேலை கொல்லும் பொழுது, ஜெனசிஸ் 4th chapter ஆதியாகமம் 4:9-10 என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? காயின் கிட்ட கேக்குறாரு, ஆபேல் எங்கன்னு சொல்லி. அப்போ அதாவது
your voice of your brother's blood cries out to me from the ground அப்படிங்கறோம். உன்னுடைய சகோதரனுடைய குரல், ரத்தத்தின் குரல் கீழே மண்ணில இருந்து அழுது கொண்டு இருக்கிறன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய சகோதரன் எங்கன்னு காயின் கிட்ட கேக்குற, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் அழுது கொண்டு இருக்கிறன்னு சொல்லி காயனை பார்த்து தேவன் சொல்லுகிறார். ஹலேலூயா. அந்த பிளட் எங்க இருக்கு? பூமியில சிந்தப்பட்டிருக்கு. இப்ப ஒருத்தவங்களை கொலை பண்ணனா பூமியில சிந்தப்படும். அப்ப ஆபேலுடைய ரத்தம் எங்க சிந்தப்பட்டிருக்கு? காயின் கொல்லும் பொழுது பூமியில சிந்தப்பட்டிருக்கு. அது சொல்லுதான் ஏதாவது பண்ணணும், டூ சம்திங், ஏதாவது பண்ணுங்க. பனிஷ் திஸ் மேன் ஃபார் மர்டரிங் ஹிஸ் இன்னசென்ட் பிரதர். அதாவது அந்த ரத்தம் என்ன சொல்லுது, என்னன்னு அழுது, இந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, காயினுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, அவனுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டான் அப்படின்னு ரத்தம் சொல்லுதான் தேவன் கிட்ட. அல்லேலூயா. அப்போ இந்த மரணத்துக்கு சிந்தப்பட்டதான ரத்தம், ஒண்ணுமே தப்பு செய்யாத ஆபேலுக்கு சிந்தப்பட்டதான அந்த ரத்தம் என்னவா கர்த்தரை நோக்கி பாக்குது, ஏதாவது பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பாவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த ரத்தம் அழுது கொண்டு இருக்கும். ஹலேலூயா. நிறைய பாவம் பெருகிற்று. இப்ப என்ன பண்றாங்க, sin persistedன்னு சொல்றோம். sin வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. மோசேவின் சட்டத்தின் படி என்ன பண்றாங்க, அனிமலுடைய ரத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆபேலோட மரணத்துக்கு அப்புறமா நிறைய கொலைகள் நடந்திருக்கும், நிறைய வேசித்தனம் நடந்திருக்கும், நிறைய விக்கிரகாராதனை நடந்திருக்கும், நிறைய அசுத்தங்கள் நடந்திருக்கும், நிறைய நிறைய பாவங்கள், சாபங்கள், எக்கச்சக்க அசுத்த காரியங்கள் நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, மோசேவின் சட்டத்தின்படி விலங்கினுடைய ரத்தத்தை பலிப்பீடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. ஆனாலும் இது எதுக்குமே ஈடு கொடுக்க முடியாது, இந்த பாவத்துக்கு எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாம் அனிமலுடைய ரத்தம், அதுக்குள்ள ஒரு பாவங்கள் இருக்கதான் செய்யுது, அது அனிமல். அதே போல மனுஷனுடைய ரத்தம், அதுவும் பாவம், அதாவது பாவம் நிறைந்த ரத்தம், எல்லாமே பாவம் நிறைந்தது. அது இந்த இந்த பாவத்துக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணக்கூடிய, ஃபுல் மீட்பு பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. ஓ, புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்பு பணத்தை கொடுக்கற அளவுக்கு இந்த அனிமல் பிளட் எல்லாம் வர்த் கிடையாது, டிசர்விங் கிடையாது. ஹலேலூயா. அப்போ ஜீசஸ் உடைய பிளட் என்னவா பேசப்படுகிறது, ஜீசஸ் பிளட் க்ரூசிஃபிக்ஷன் பே தி பிரைஸ் ஃபார் தி சின். ஆண்டருடைய ரத்தம் ஓவர் பேமெண்ட் பண்ணியிருக்கிறார் தேவனாகி கர்த்தர். ஆண்டருடைய ரத்தம் என்ன பண்ணிருக்கிறது, யெஷுவா ஓவர் பேமெண்ட் பண்ணியிருக்கிறார், மோர் தேன் சஃபிஷியன்ட். மோசேவின் சட்டத்தின்படி பாவத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இதெல்லாம் ஈடு கொடுக்க முடியல. ஆனா தேவனுடைய ரத்தம் என்னவா இருக்கிறது, யெஷுவோட ரத்தம் பாவமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம், விலை உயர்ந்த ரத்தமா இருக்கிறபடினால் ஓவர் பேமெண்ட் நடந்திருக்குது. இதுக்கு வேற எந்த பில்லுமே பாஸ் பண்ண முடியாது, சாத்தா வந்து நிக்க முடியாது, ஓ அவன் வந்து நகைக்க முடியாது. இங்க இன்னும் சாபம் இருந்து கொண்டு இருக்கிறது, பாவம் இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சாத்தான் பேச முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் எல்லா எத்தனை பில்லுக்கும் மேலான ரத்தம், அதிகமாவே கொடுத்துட்டார். என்னுடைய ரத்தம் வேற மாதிரி பரிசுத்த ரத்தமா இருக்கிறபடினால் ஓவர் பேமெண்ட். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஜுவல்லரிக்கு போறீங்க, ஜுவல்லரியில நீங்க ஒரு சவரன் நகை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த கடன்காரக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா என்ன பண்ணுவான், எதுவுமே கேட்க மாட்டான், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேக் பண்ணி கொடுத்துருவான். அதே நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும், நீங்க 49,000 ரூபாய் தான் பே பண்றீங்க, என்ன பண்ணுவான், நிப்பான் ஒத்த கால, மேடம் ஒண்ணுமே பண்ண முடியாது, தங்க விலை கூடிருச்சு, நீங்க இன்னும் அந்த 50,000 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க இந்த பொருளை வாங்கிட்டு போக முடியும்,
அப்படின்னு சொன்னா நீங்க அதை கொடுத்துதான், அந்த 1000 ரூபாவும் நீங்க கொடுத்துதான் அந்த அந்த இந்த ஜுவல்லரியே ஒரு ரிங்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கம்மலா இருக்கட்டும் நீங்க வாங்கிட்டு போக முடியும். அப்போ அங்க குறைபாடு இருக்கும் பொழுது கேட்கப்படுகிறது. ஆனா இங்க என்னப்பட்டிருக்குது, தேவன் ரத்தம் மோர் சஃபிஷியன்ட், அதிகமாகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கு நோ பில் தட் காட்ஸ் பிளட் கேனாட் பே. பரலோக சாம்ராஜ்யத்துல ஓ அங்க ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டமா இருக்கு? பாவத்துக்கான விமோச்சனம் ரத்தம் தான் சொன்னபடியினால் தேவ ஆவியானவர் யெசுவாவை பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்தி மீட்பு பணத்தை பாவிகளுக்காக கொடுத்து மீட்டு விட்டார். எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு? கொடுக்க வேண்டியதுக்கும் மேலாக கொடுத்து மீட்டிருக்காரு. இதுதாங்க இதோடைய பொருள், சரிங்களா? இப்போ பாருங்க இன்னொன்னு, எப்படி நம்ம ஏசாப்போட ரத்தத்தை அப்ளை பண்றது, எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்றோம், அதுல வல்லமை இருக்குது, அந்த வல்லமையினுடைய ரத்தம் எப்படி நம்ம அப்ளை பண்றோம்? நோ சின், அதாவது ஜீசஸ் வில் ஸ்டாண்ட். பாருங்க, நீங்க ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்றீங்க, ப்ரேயர் பண்ணும் பொழுது கண்டிப்பா சாத்தான் வந்து பக்கத்துல நிப்பான். எங்க ப்ரேயர் நடக்குதோ அங்க சாத்தான் வந்து கண்டிப்பா நிப்பான். அப்ப நீங்க அப்ளை பண்ணணும், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஓ ஏசப்பாவுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். நான் என்னுடைய ப்ரேயர்ல முக்காவசி டைம் அங்க இருக்கிற இடத்துல உங்க ரத்தத்தை தெளிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன், ஒரு வார்த்தைய சொல்லுவேன். அப்ப என்னவா இருக்குது அந்த இடத்துல நீங்க காணாம போயிட்டு ஏசப்பா வந்து நிப்பாரு. அல்லேலூயா! இது சீக்ரெட்டுங்க, இது ஒரு சீக்ரெட். ஏசப்பாவுடைய வல்லமை நிறைந்த ரத்தம் அப்ளை பண்ணும் பொழுது, அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது, ஏசப்போட ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜபம் பண்ணும் பொழுது நீங்க காணாம போயிட்டு ஏசப்பா அங்க வந்து நிப்பாரு, ஏசப்பா அங்க வந்து நிக்கும் பொழுது அங்க பாவமும் இருக்க முடியாது, சாத்தானும் தங்க முடியாது, எதுவுமே தங்க முடியாது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார் அவரை கூப்பிடுறதுக்கு. அப்போ நான் ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது ஏசப்பா, தட் பாடி பிலாங்ஸ் டு ஏசப்பா அப்படின்னு சொல்றேன். அந்த உடம்பு ஒரு மனுஷிக்குள்ள பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு நீ தங்க முடியாது, ஏசப்பா தான் தங்குவாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த உடம்புக்குள்ள போய் அசுத்தாவியை வெளியேற பண்ணுவார். ஏன்னா நீங்க காணாம போயிட்டு ஏசப்பா அங்க வந்துருவாரு. நீங்க ஏசப்பாவுடைய ரத்தத்தை அங்க உச்சரிக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு சீக்ரெட், சரிங்களா? எபேசியர் 1 அதிகாரம் அதுல இருக்கிற 7 வசனத்தை நானே வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அல்லேலூயா! அவருடைய கிருபை ரிச்னஸா குடிக்கிறது, அல்லேலூயா! கிரேஸா குறிக்குது, அவ்வளவு விலை உயர்ந்த குளோரியஸ் பவரை குறிக்கிறது. இவருடைய ரத்தம், இயேசுவுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்புக்கு மன்னிப்பாகிய மீட்பு, ரிடெம்ஷன் நடக்குது, இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. கர்த்தரால, இயேசப்பாவால நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா! இது இந்த வசனத்தெல்லாம் நீங்க நினைச்சு சந்தோஷப்படணும். இப்படி எல்லாம் அருமையான வசனம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் வசனம், எப்படி ஒரு வசனம், ரத்தம்ங்கிறது ஜீவனுங்க, அதை கொடுத்து மீட்கிறாருன்னு சொன்னா நடுங்குது நமக்கு. ஓ, எனக்கு நடுங்குது இந்த வேலையில. கர்த்தருக்கு, இயேசப்பாக்கு எப்படி ஒரு மனசு இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாரு? ஒரு இருதயத்துக்கு, ஹார்ட்டுக்கு சிலுவையில அடிக்கப்படும் பொழுது இருதயத்துக்கு இயேசப்பாக்கு ரத்தம் போலனா என்ன ஆயிருக்குங்க? நான் வறண்டு போயிருச்சு, என்ன ஆயிருக்குங்க? ஓ கர்த்தர், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கம் நிறைந்தவர், அவர் ஐஸ்வர்யத்தின் கிருபை,
ஐஸ்வர்யத்தின் கிருபை தான் நம்மளை பிழைக்க வைக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, கொடுத்துட்டு நம்மள மீட்டு எடுத்துட்டார். டு பை பேக், ஹி ரிக்ளைம்ட் அஸ் பேக், ஹி ரிடீம்ட் அஸ் பேக், நம்மளை மீட்டு எடுத்துட்டார். ஹலேலூயா! இப்படி ஒரு ஜெயத்தை, அதுதான் நம்ம சொல்றோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் எப்படி சொல்றோம்? அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த இயேசுவோடைய ரத்தம் விலை உயர்ந்த ரத்தம், அது ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம். எகோவா நிசி நம்மளுடைய ஜெய கொடியானவர். ஹலேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எப்ப ஜெபிச்சாலும் எகோவா நிசின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய ஜெய கொடியானவர், அவருடைய ரத்தம் ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய ரத்தத்தை விலைக்கிரியமாக ஓர் மீட்பு பணமாக பரலோக சாம்ராஜ்யத்துல கொடுத்தபடியினால்தான் நம்மள மீட்டு எடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இது பெரிய பெரிய டாபிக்ங்க. பாத்தீங்கன்னா அடுத்து வர்ற சர்மன்ஸ்ல நம்ம நிறைய கவர் பண்ணலாம். நிறைய விசேஷமான காரியங்கள் உண்டு. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறபடினால் நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, இதோட கர்த்தருடைய வல்லம், ரத்தத்தினுடைய வல்லமினுடைய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். பிளட் ஆஃப் ஜீசஸ் பிரிங்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். இயேசுவின் ரத்தத்தை என்ன கொண்டு வரும்? இயேசுடைய ரத்தம் என்ன கொண்டு வரும்? இயேசப்பாவுடைய ரத்தத்துல என்ன இருக்கு? பவர் இருக்கு. அந்த பவர் தான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். ஹலேலூயா! பவர்னா வேற ஒண்ணும் இல்லை, பவர் தான் உயிர், பவர் தான் ஜீவன். ஹலேலூயா! அந்த ஜீவன் போயிருச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். அப்ப இயேசப்பா நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா! அவருக்கும் நரம்புகள் இருந்திருக்கும், ஆர்ட்ரிஸ் இருந்திருக்கும், ஃபோர் சாம்பர்ஸ் இருந்திருக்கும், ஹார்ட்ல பிரெயின்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் இருந்திருக்கும். ஓ, கைகளில் ஆணிகள் அடிக்கப்படும் பொழுது தேவனுக்கு வலிச்சிருக்கும், கால்கள் ஆணி போகும் பொழுது கர்த்தருக்கு வலிச்சிருக்கும், அவருக்கு உணர்ந்திருக்கும், எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறார். ஜஸ்ட் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம். தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறாருன்னு குட் ஃப்ரைடே கம்யூனன் எல்லாம் எடுத்துடுறோம். ஆனா கம்யூனனுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பாக்குறோமா? அந்த வெயிட்டேஜ நினைச்சு பார்க்கணும், அந்த மதிப்பை நினைச்சு பார்க்கணும், அவருடைய ரத்தத்தின் மகிமையை நினைச்சு பார்க்கணும், அவர் ரத்தத்தின் கிருபை, அந்த பிரசன்னத்தை, அந்த குளோரி, அதை நினைச்சு பார்க்கணும். அந்த விலை உயர்ந்த ப்ரீஷியஸ் பிளட் எப்படியாக சிந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஹலேலூயா! ஏனா பரலோக சாம்ராஜ்யத்துல ஒரு லா இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு, பாவத்துக்கு ரத்தம் சிந்தப்படணும், அதுவும் பரிசுத்த ரத்தமாய் இருக்கணும். அப்ப பரிசுத்த ரத்தமாய் இருந்தாதான் ஓவர் பேமெண்ட். கரையுள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருந்தா லெஸ் பேமெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஓவர் பேமெண்ட் யார் பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவராலதான் பண்ண முடியும். ஹலேலூயா! அப்போ பிளட் ஆஃப் ஜீசஸ் பிரிங்ஸ் சமாதானத்தை கொண்டு வருது. அது என்ன பண்ணுது? நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்குது, நம்மளுடைய மனசாட்சியை சுத்திகரிக்குது. மனசாட்சிக்கு நம்ம ஆங்கிலத்துல கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கான்சைன்ஸ்னா என்னது? மனசாட்சி. நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது குத்துதுல, அதுதான் மனசாட்சி. அப்போ அந்த பாவம் செய்ய விடாதபடி இயேசுவின் ரத்தம் என்னவா இருக்கு? பரிசுத்தப்படுத்துது நம்ம சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்துல ஒரு வல்லமை இருக்கு, கிளென்சஸ் தி மெமரி ஆஃப் தி சின். மெமரி ஆஃப் தி சின். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் ரொம்ப அசுத்த காரியத்தை செய்யற மனுஷனா இருக்கான், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கான், திருப்பி அந்த 6 மாசத்துக்கு அப்புறமா அவனுக்கு ஏதோ ஒரு சிந்தனை வருது, நம்ம குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டோமே, எல்லாரும் குடிக்கிறாங்களே, நம்ம குடிக்கலான்னு அவனுக்கு தோணுது வச்சுக்கோங்களேன். இப்ப இயேசப்பாடைய ரத்தம் என்னவா அங்க அப்ளை ஆகுது? அந்த
மெமரியை அழிக்கிற வல்லமை இருக்கிறதுனால கிளென்சஸ் தி மெமரி ஆஃப் தி சின். கம்ப்ளீட்டா பிரெயினை விட்டு அழிக்கிற தன்மை இருக்கு ஏசப்பாடே ரத்தத்துக்கு. ஏன்னா அவன் 6 மாசத்துக்கு அப்புறமும் எல்லாரும் குடிக்கிறத பார்த்தாலும் அவனால குடிக்க முடியாது, குடிக்கவும் கூடாதுங்கிறதுக்காக ஏசப்பாவுடைய ரத்தம் அங்க பயன்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய ஜெபத்துல ஏசுவின் ரத்தம் ஜெயம் எப்பவுமே இருக்கணும், அது அவர் போட்ட சட்டம். எப்பவுமே நான் அதை வந்து முடிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயமாவது சொல்லிடுவேன், ஏதாவது ஒரு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவேன். பிரசங்கத்திலையும் சரி ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் முடிப்போம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதுக்கு ஒரு பவர் இருக்கிறது. ஹலேலூயா. இப்படிப்பட்டதான வல்லமை நிறைந்த ரத்தமாயிருக்கு சமாதானத்தை கொண்டு வருது, மனசாட்சியை சுத்திகரிக்குது, பாவத்தை சுத்திகரிக்குது, பாவ சிந்தனைகளை சுத்திகரிக்கிறது. அதுதான் மெமரி ஆஃப் சின்ஸ். இத்தனை காரியங்களையும் 4 பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏசப்பாவுடைய வல்லமையில. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய டாபிக் பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு கை குழந்த ஆண்டருடைய பார்வையில போனா ஆதாமுடைய ரத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மகள், ஆதாமுடைய அழுக்கு ரத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மகள். நான் இந்த தலைப்பை குறிச்சு ஒரு பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா நான் தகுதி இல்லாதவள். இந்த தகுதி இல்லாத ஒரு பாத்திரத்தை தகுதியாக மாற்றி அபிஷேகத்தை ஊற்றி என்னை பேச வைக்கிற தேவனுக்கு கொடா கொடி நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டருடைய வார்த்தை என்னவாயிருக்கு, உன்னை நல்லா பிரசங்கிக்க வைப்பேன். என்னுடைய மனசுக்கு இப்ப நல்லா புரியுது, நான் நல்லா தான் பிரசங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஹலேலூயா. ஆண்டருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஓ, நீ நல்லா பிரசங்கிப்பேன்னு சொன்னா நல்லாதான் பிரசங்கிக்க முடியும். ஏன்னா பேசுகிறது நம்ம கிடையாது, தேவன் பேச வைக்கிறவர். ஹலேலூயா. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தினந்தோறும் நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய ரத்தம் தான் எல்லாத்துக்குமே காரணம். தேவனுடைய ரத்தத்தை, ரத்தம் தான் உயிரை குறிக்கிறது. ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நமக்காக, நம்ம பாவத்துக்காக கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தெய்வத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கணும். இங்க வேலையை ரிசைன் பண்ண சொல்றாரா, பண்ணி தொலைங்க. இங்க தேவன் என்ன சொல்றாரு செஞ்சிடுங்க. நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்ய பண்ணனும் சொல்ற பண்ணுங்க. ஏன்னா அவர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பண்றதும் பண்ணப்பட்டதும் ஒண்ணுமே கிடையாது. அவர் பட்ட பாடுகளுக்கு மத்தியில் 50%, 40% ரத்தத்தை அதுக்கும் மேல அதிகமாவே கொடுக்கும் பொழுது உயிர் பிரிகிறது, அங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறது, இருதயத்துக்கு ஆக்சிஜன் போகாமல் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். இங்க சாத்தானுக்கும் ஒரு ரோல் இருக்கு, பிளேம்லெஸ். ஏசப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு கர்த்தரின் சுத்தமாவே இருந்தாலும். சாத்தான் என்ன பண்ணிருக்கான், மனிதனோட சேர்ந்து இந்த மனுஷனை சிலுவையில அறையுங்கன்னு சொல்லி மனுஷக்குள்ள என்ட்ரை ஜாலியா குதி குதின்னு குதிச்சிருப்பான். ஆனா சாத்தானால ஏசப்பாவை கொல்ல முடியாது. ஏசப்பாவுடைய சுத்தமா இருந்தபடினால் ஏசப்பா உயிரை கொடுத்திருக்கிறார், அவரே முன்ன வந்திருக்கிறார். ஆனால சாத்தான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா சாத்தானுக்கு தெரியாது, 3ஆம் நாள் உயிரோடு தேவனாகிய கர்த்தர் எழும்புவார் என்று சொல்லி, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவன் வருவார்னு சாத்தானுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட அனுதினம் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்னு சாத்தானுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. எந்த மனிதனால ஏசப்பாவை சிலுவையில அறைங்கன்னு சொல்லும் போது சாத்தான் சந்தோஷப்படுப்பானோ அப்ப சாத்தானுக்கு புரிஞ்சிருக்காது, இயேசுவின் ரத்தம்தான் ஜெயம். ஹலேலூயா. அவருடைய ரத்தம் தான் ஜெயம். விளங்கிச்சா உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா என்னது?
நம்மளை மீட்டு எடுத்த தேவன் தன்னுடைய ரத்தத்தை மீட்பு பணமாய் கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்த தேவன் எதை கொடுத்திருக்கிறார், அவர் ரத்தத்தை கொடுத்தபடியினால் அவருடைய ரத்தம் ஜெயமாக கருதப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ நான் ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்றேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றேன், அது போன்ல என்ன பேசுது, இயேசுவின் ரத்தம் ஜெயமா, பயமா இருக்கு, ஓடணும் ஓடணும், அது ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா என்னது, சாத்தான் பயப்படுது, அதுல வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற, எனக்கும் இருக்கிற வல்லமை கிடையாது, அது தெய்வீக வல்லமை, அது பரிசுத்த வல்லமை, அது மகத்துவம் நிறைந்த வல்லமை, அது பெருசு. ஹலேலூயா. ஓ, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் மிகவும் 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 நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தலைவலிக்குதா, சாயந்தரம் சரியாயிடும். இன்னைக்கு நமக்கு பணம் கஷ்டம் இருக்கா, சரி ஆயிடுங்க ஒரு நாளு. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அவருக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒரு விஷயத்த உள் வாங்கிக்கணும் நீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து, எல்லாத்துக்கும் சேர்த்து சிந்தி இருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனுக்காகவும் சிந்தி இருக்கிறார், எல்லாத்துக்காகவும் சிந்தி கொட்டி தீர்த்து விட்டார் இயேசப்பா தன்னுடைய ரத்தத்தை. ஹலேலூயா. ஓ, எத்தனை பேருக்கு இப்ப மன உருக்கமா இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, நான் இனிமே தப்பு செய்ய கூடாது. ஓ, என்னுடைய தேவன் அவருடைய 2.5 லிட்டருக்கு மேல இருக்கிற ரத்தத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரியப்பட்டிருக்கு, தத்தளித்து மரித்திருப்பாரே, நான் பாவம் செய்ய கூடாது. எத்தனை பேருக்கு புரியும், புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சாதான் பாவம் செய்ய யோசிப்போம். ஹலேலூயா. ஏதோ குட் ஃப்ரைடே வருது, ஏதோ ஈஸ்டர் வருது, ஏதோ கலர் கலரா ட்ரெஸ் சர்ச்சுக்கு போட்டு போறோம், இப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அன்ப ஆண்டர் கிட்ட வெளிக்காட்டணும், என்ன செய்யலாம். நான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே, ஆண்டவரே என் மேல அவ்வளவு பாசமா, எனக்காக இவ்வளவு ரத்தத்தை சிந்திருக்கீங்க, என்ன ஈடு கொடுப்பேன் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் என் கூட இரு. அவர் விரும்புகிறது அவ்வளவே தாங்க, அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க, நம்முடைய இருதயத்துல ஒரு இடத்தை கேட்கிறாரு, அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான், இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை கொடுக்கறது எவ்வளவு சுலபமான விஷயம். ஓ, இப்படியெல்லாம் தத்தளித்து கொடுமை அனுபவித்து இறந்த தேவன் அவருக்கு நம்ம இருதயத்தை கொடுக்கறது எவ்வளவு ஈஸியான வேலை. ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், ஏன் நம்ம இதை குறிச்சு பிறருக்கு சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறாங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, எதுக்காக? எல்லாம் சில பேர் சீப்பா நினைக்கிறவங்க உண்டு, ஆனா இந்த நான் இந்த வேலையில அடிச்சு சொல்லுவேன், இருக்கர்லி சிறந்த வேலை எதுன்னு சொன்னா கர்த்தரை சேவிக்கிற வேலை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற வேலை. ஏன்னா அதுக்கு மேல ஒரு ஓவர் பேமெண்ட் பண்ணிருக்கிறாரு என்னுடைய யேசுவா, ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். ஹலேலூயா. அந்த ஓவர் பேமெண்ட்டுக்கு முன்னாடி என்னுடைய ஜாப், என்னுடைய பணம், பதவி, பொசிஷன் எனக்கு எதுவுமே நிற்காது. ஏன்னா அவர் ஓவர் பேமெண்ட் பண்ணி மீட்பு பணத்தை அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால நம்மளுக்கு நம்ம எப்படி இருக்கணும், தலை வணங்கிதான் இருக்கணும், வணங்கா கழுத்து உள்ளவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். ஓ, அவருடைய பாதங்களை கழுவுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், அவருக்கு சேவைகளும் பணிவிடைகளும் செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் அதிகமாகவே பணத்தை கொடுத்து, ரத்தத்தை பணமாக கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது போல தெய்வத்தை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். யாரும் செய்ய முடியாது, எந்த மனுஷனும் செய்ய முடியாது, சொந்த பெற்ற தாய் தகப்பனார் செய்ய முடியாது, பிள்ளைகள் செய்ய முடியாது. என்னுடைய தேவன் ரத்தம் மிக உயர்ந்த ரத்தம், என்னுடைய இயேசப்பாவுடைய ரத்தம் மிக மிக உயர்ந்த ரத்தம். அதனால அவருடைய ரத்தத்தினால கழுவுங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி ஜெபிங்க,
அவருடைய ரத்தம் அக்னி தான் நம்மளை பரிசுத்தமா மாத்த முடியும். அவருடைய ரத்தம் இல்லாம நம்மளால பரிசுத்தமா மாறவே முடியாது. ஓ, எப்படி வந்து ஒரு பாட்டில்ல தண்ணி, அழுக்கு நிறைந்த தண்ணி இருக்குதுன்னு சொன்னா, பரிசுத்த தூய்மையான வாட்டர் அந்த பாட்டில்ல ஊத்த 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 அந்த கரை போயிட்டு ஓ அழுக்கு இல்லாத தண்ணியா மாறுதோ, அதே போல அவருடைய ரத்தம், அதுதான் கம்யூனியன் எடுக்கிறோம். அவருடைய ஓ ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணும் பொழுது அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி நம்ம கர்த்தரோடு ஜீவிப்போம். அப்ப கம்யூனியனுடைய பர்பஸ் உங்களுக்கு புரியுதா? திருவிருந்தோட பர்பஸ் உங்களுக்கு புரியுதா? அவருடைய ரத்தம் நம்மளுடைய உடம்புல ஓடும் பொழுதுதான் அந்த வல்லமை நிறைந்த பரிசுத்த பியூரிஃபிகேஷன் ரத்தம் ஓடும் பொழுதுதான் நம்மளால சுத்திகரிக்கப்பட முடியும் தேவ பிள்ளைகளே. ஓ, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இதுக்கு மேல யாருக்குமே நமக்கு தப்பு செய்ய தோணாது. அப்படியே நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பொழுது ஒரு கோபம் வருதுன்னு சொன்னா, ஓ சரண்டர் ஆயிடுங்க. ஆயிரம் முறை கோவப்பட்டாலும் 2000 முறை சப்மிஷன் கொடுங்க, சப்மிஷன் கொடுங்க. என்ன இருந்தாலும் எனக்குள்ள ஆதாம் பிளட் ஓடுது ஆண்டவரே, எனக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு கோவம் வருது, என்னை திருத்துங்க. எப்பவும் நம்ம சப்மிஷனோட இருக்கும் பொழுது, நம்ம சரண்டர் ஒப்பு கொடுக்கும் பொழுது, 1000 முறை 10000 தடவை நம்ம சப்மிஷன் கொடுத்து 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 இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை வைத்து நம்மளை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? சிஸ்டர் எனக்கு இப்ப புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாயிடுவேன். ரொம்ப 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 அருமையானது. சரிங்க ஆண்டி, கர்த்தர் மிகவும் நல்லவர். ஏன்னா ஒரு நிமிஷம் பேசியிருக்கேன், வல்லமை, ரத்தத்தினுடைய வல்லமை பத்தி பேசுதே பிரியா. இது எவ்வளவு பெரிய டாபிக், இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க பேசுற விஷயம், என்னதான் பேசு அப்படின்னு நான் ரொம்ப 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 கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்ணாவிலிருந்து பேச வச்சிருக்காரு, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இது தெளிவோ தெளிவு, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பேசுவாங்க, பட் அதுல தெளிவு இருக்காது. ஏதோ இலக்கணம் இலக்கியத்தோட பேசுற மாதிரி ஒரு பேசுவாங்க. நான் நிறைய பேர் பேச்சு கேட்டிருக்கேன் என் வயசுக்கு. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னோட நாவில வந்து அவரோட ரத்தத்தை குறிச்சு பேசுறதுக்கு நான் எவ்வளோ செய்தி நீ பேசுறது கேட்டிருக்கேன். பட் இந்த பிளட்ன்றது வந்து நான் எப்படி யோசிச்சேன், என்ன இவ்வளோ பெரிய டாபிக் எடுத்திருக்காப்லையே, என்ன எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா தெல்ல தெளிவா சின்ன பிள்ளைங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா அதனுடைய விளக்கத்தை சொல்லி அதனுடைய மீட்பை சொல்லி நீ சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. உன்னை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, நமக்காக அவருடைய உயிரையே, அவருடைய ரத்தத்துல இருக்கிற அந்த உயிரை கொடுத்துருக்கும் பொழுது எப்படி தவிச்சிருப்பாரு, அது அழுகைய கொண்டு வருது, அவ்வளோ ஒரு மனச துடிக்க வைக்குது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாரு, கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் இப்படி ஒரு அருமையான தெய்வம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, எந்த புக்லயும் ரெக்கார்ட் ஆகல, வேத வசனம் பைபிள தவிர எங்கேயுமே கிடையாது. அப்போ கர்த்தர் அவர்தான் ஓ ஏசப்பா ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. ஆண்டர் இந்த பிரசங்கத்தை செய்த, நான் பிரசங்கிக்க ஆண்டவரை தகுதிப்படுத்தினதுக்காக ஆண்டருக்கு நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். கொடா கொடி நன்றி. அடுத்து ஒரு சின்ன அதுதான் லாஸ்ட்ல வந்து அவரு கடைசியில அவரோட சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லல, அப்புறம்தான் அவரோட உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஈட்டி எடுத்து அவரோட நெஞ்சில குத்தும் போது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் தான் வந்தது, அவரோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது கடைசியில, எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் போயிருக்கும். ஒரு 80% சொல்றதுக்கு கூட இல்ல, ஃபுல்லி எல்லாமே போயிருது. நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான் சொல்லியிருக்கேன்,
ஒரு பீஸ் ஆஃப் இதுல வந்து நம்ம ஒரு கட் கையை ஓ எதையோ ஒன்னு கட் பண்ணி ஒரு இதுல மாட்டி விட்டோம்னா எப்படியும் எல்லாம் அது சொட்டு சொட்டா இறங்கி போயிடும். ஆமா அது வந்து பூமியை நோக்கி அந்த கிராவிடேஷனல் புல்ல எல்லாமே. இது வந்து தோராயமா ஒரு மனுஷன் 50% மேல உயிரோட இருக்க முடியாதுன்னா அவர் உயிரு பிரியும் பிரிஞ்சும் அதுக்கப்புறமும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு சயின்டிபிக்கா நான் சொல்றேன், ரத்தம் ஆக்சிஜன் கேரி பண்ணிருக்காது, 50% போகும்போதே உயிர் போயிருக்கும், அதுக்கப்புறமும் சொட்டி 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 7 முறை சொட்டப்பட்டிருக்கும். வேற ஒரு நாள் இந்த தலைப்பை நம்ம எடுத்து பேசலாம், 7 ஷெட்டிங்ஸ் ஆஃப் பிளட் ஜீசஸ் பிளட்னு சொல்லி இதை எடுத்து பேசலாம். முடிஞ்ச ஆன்டி அந்த தலைப்பை ரெடி பண்ணிட்டோம், அது போல பேசுவாங்க இது இப்படி பண்ணிருக்கிறாரு தேவன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைன்னா ஆல்மோஸ்ட் டன். அப்போ எல்லாமே போயிட்டு அந்த பிளட் பிளாஸ்மா, பிளாஸ்மா தான் அந்த லிக்விடு, அதுக்குள்ள இருக்கிற லிக்விடு அந்த நீங்க சொன்ன அந்த தண்ணி, அது அது சொட்டி இருக்குன்னா அப்ப ஆல்மோஸ்ட் ஃபுல்லா போயிருக்கு. அப்போ இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. நேற்று தினத்துல இது எடுக்கும் பொழுது எனக்கு கண்ல தண்ணியா வந்துட்டு இருக்கு. இந்த தலைப்பை நினைக்க நினைக்க எனக்கு அப்படி உதறல் எடுக்குது, அது போல ஒரு தலைப்பு. ஏன்னா தேவனை நினைக்கும் பொழுது என்னதான் செய்யறதுனே தெரியல, சந்தோஷப்படுறதுக்கும் மேல அவர் செய்திருக்கிறாரு. ஓவர் பேமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறாரு. பாவம் செய்யறதுக்கு நம்ம யோசிக்கணும். அதனால ஜபா சிஸ்டர் இருந்தாங்கன்னா நீங்க ஜபிச்சிருங்க சிஸ்டர், டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிருங்க.